தேவ திட்டத்தின்படி மோசே பார்வோனிடம் சென்று தமது ஜனங்களை விடுதலை பண்ண வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். பார்வோனோ கோபப்பட்டு அதை மறுத்துவிட்டான். எனவே இன்னும் இஸ்ரவேல் ஜனங்களை கொடுமையாய் வேலை வாங்க தொடங்கினான். உங்களுக்கு வைக்கோல்களை நீங்களே தேடிக்கொள்ளுங்கள், நாங்கள் இனி உங்களுக்கு கொடுக்க மாட்டோம். ஆனாலும் அதே அளவு செங்கல்களை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று பார்வோன் கட்டளை பிறப்பித்தான். அவர்களுடைய ஆளோட்டிகள் வைக்கோல் சேகரித்து மற்றும் சரியான அளவு செங்கல்களை சரியான நேரத்தில் கொடுக்காதவர்களை சவுக்கை கொண்டு அடித்தார்கள். தங்களுடைய கஷ்டங்களின் மத்தியில் ஜனங்கள் மோசே மற்றும் ஆரோனையும் பழி கூறினார்கள். மோசே விண்ணப்பம் செய்வதற்கு ஒரு இடத்தை கண்டுபிடித்தான். என் தேவனே, உம்முடைய ஜனங்களை நீர் விடுதலை செய்யவில்லையே என்று மோசே அழுதான். நான் தேவன், நான் ஜனங்களை வெளியே கொண்டு வருவேன் என்று தேவன் பதிலளித்தார். பின்பு தேவன் மோசேயையும் ஆரோனையும் பார்வோனிடத்தில் அனுப்பினார். பார்வோன் அவர்களிடத்தில் அடையாளங்களை கேட்டபோது ஆரோனின் கோலானது பாம்பாய் மாறியது. என்னுடைய மந்திரவாதிகளை அழையுங்கள் என்று பார்வோன் கெர்ஜித்தான். எகிப்திய மந்திரவாதிகள் தங்களுடைய கோல்களை தரையிலே போட்டபோது ஒவ்வொரு கோலும் பாம்பாக மாறியது. ஆனாலும் ஆரோனின் கோல் எல்லாவற்றையும் விழுங்கி போட்டது. ஆனாலும் ஜனங்களை விடுதலை செய்ய பார்வோன் மறுத்துவிட்டான். மறுநாள் காலையில் மோசேயும் ஆரோனும் பார்வோனை நதி அருகே சந்தித்தார்கள். ஆரோன் கோலை நீட்டிய போது தேவன் தண்ணீரை எல்லாம் இரத்தமாக மாற்றினார். மீன்கள் செத்து போயிற்று, ஜனங்கள் தண்ணீரை குடிக்க முடியாமல் போயிற்று. பார்வோன் தன் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டான். இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்திலிருந்து விட அவனுக்கு மனதில்லை. மறுபடியும் மோசே பார்வோனிடத்தில் ஜனங்களை விடும்படி கேட்டான். பார்வோன் மறுபடியும் மறுத்ததினால் தேவன் இன்னொரு வாதையை அனுப்பினார். எகிப்து தேசம் முழுவதும் தவளைகளால் நிறைந்தன. எல்லா வீடுகளிலும், எல்லா அறைகளிலும், சமையல் செய்யும் பாத்திரங்களில் கூட தவளைகள் ஏறி குதித்தன. எனக்காக விண்ணப்பம் செய்யுங்கள், தேவன் தவளைகளை வெளியேற்றியதும் ஜனங்களை விட்டு விடுவேன் என்று பார்வோன் கேட்டுக்கொண்டான். ஆனால் தவளைகள் எல்லாம் போன பின்பு பார்வோன் தன் மனதை மாற்றிக்கொண்டான். அவன் அடிமைகளை விடுவிக்கவில்லை. பின்பு தேவன் கோடிக்கணக்கான சின்ன சின்ன பூச்சிகளான பேன்களை அனுப்பினார். ஒவ்வொரு மனிதனும் மிருகமும் அது கடித்ததினாலே சொரிந்தார்கள். ஆனாலும் பார்வோன் தேவனுக்கு விட்டு கொடுக்கவில்லை. மறுநாள் தேவன் திரளான வண்டுகளை அனுப்பினார். எகிப்தியரின் பிராணிகளை கொன்று போட தேவன் வியாதிகளை அனுப்பினார். பின்பு வலிக்கும் கொப்பளங்களை அனுப்பினார். ஜனங்கள் மிகவும் கஷ்டப்பட்டார்கள். ஆனாலும் பார்வோன் தேவனை எதிர்த்தான். கொப்பளங்களின் வாதைக்கு பின்னால் தேவன் திரட்சியான வெட்டுக்கிளிகளை அனுப்பினார். அந்த வெட்டுக்கிளிகள் தேசத்தின் பச்சை செடிகளையெல்லாம் தின்று தீர்த்தன. பின்பு தேவன் 3 நாட்களுக்கு காரிருளை அனுப்பினார். ஆனாலும் பிடிவாதமுள்ள பார்வோன் இஸ்ரவேல் ஜனங்களை விடுதலை செய்யவில்லை. நான் இன்னும் ஒரு வாதையை அனுப்புவேன் என்று தேவன் எச்சரித்தார். சரியாக நடு இரவிலே மனிதனுக்கும் மற்றும் மிருகங்களுக்கும் பிறந்த முதற் பிள்ளைகளை சாக பண்ணுவேன் என்றார் தேவன். இஸ்ரவேலர்கள் தங்களுடைய வீட்டின் நிலைக்கால்களிலே ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தை பூசினால் அவர்களுடைய முதற் பிறந்த குழந்தைகள் காப்பாற்றப்படுவார்கள் என்றும் தேவன் கூறினார். நடு இரவிலே எகிப்திலே ஒரு கூக்குரல் உண்டாயிற்று, எங்கும் சாவு உண்டாயிற்று. ஒவ்வொரு வீட்டிலும் ஒருவராகிலும் இறந்து போனதாக கண்டார்கள். வெளியே போங்கள் என்று பார்வோன் மோசேயிடம் கெஞ்சி கேட்டுக்கொண்டான். போங்கள், உங்கள் தேவனை சேவியுங்கள், துரிதமாக தேவனுடைய ஜனங்கள் அணிவகுத்து எகிப்தின் எல்லையை தாண்டினார்கள். பஸ்கா இரவை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளும்படி தேவன் மோசேக்கு சொல்லியிருந்தார். ஏனெனில் இஸ்ரவேல் ஜனங்களின் வீடுகளை விட்டுவிட்டு பார்வோன் மற்றும் அவனுடைய மக்களை அழித்தார். 430 வருடம் எகிப்தில் இருந்த பின்பு தேவனுடைய ஜனங்கள் இப்போது விடுதலை பெற்றிருக்கிறார்கள். பகலிலே மேகஸ்தம்பத்தினாலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தினாலும் தேவன் அவர்களை வழிநடத்தினார். ஆனாலும் பார்வோன் இன்னும் இஸ்ரவேலரின் கதையை முடிவு பெறவிடவில்லை. திரும்பவும் அவன் தேவனை மறந்தான். தன் மனதை மாற்றிக்கொண்டான். தன்னுடைய படையை சேர்த்து கொண்டு அடிமைகளை பின்தொடர்ந்தான். வெகு விரைவிலே அவர்கள் மலைப்பாறைகளுக்கும் கடலுக்கும் மத்தியில் சிக்கிக் கொண்டதை பார்த்துவிட்டான். தேவன் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் என்று மோசே கூறினான். மோசே முன்னோக்கி
தண்ணீரின் அருகாமையில் சென்று தன்னுடைய கைகளை நீட்டினான். ஒரு பெரிய அற்புதம் நிகழ்ந்தது. செங்கடலை பிளந்து ஒரு வழியை ஏற்படுத்தினார். ஜனங்கள் பத்திரமாக கடலை தாண்டினார்கள். இப்போது நாம் அவர்களை பிடிப்போம் என்று போர்ச்சேவகர்கள் எண்ணினார்கள். ஆனால் தேவனோ தண்ணீரை மூடினார். எகிப்தின் வலிமையான படை விழுங்கப்பட்டது. இஸ்ரவேலின் தேவன் எல்லாரிலும் மேலான தேவன் என்பதாக இப்போது பார்வோனுக்கு தெரிய வந்தது.